சந்தைகளில் நள்ளிரவிலும் தொடர்ந்த சோதனை 700 கிலோ கெட்டுப்போன மற்றும் ரசாயனம் கலந்த மீன்கள் பறிமுதல் தமிழ்நாடு அரசு அமைத்த நீட் ஆய்வுக்குழு செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு அதிமுக பாஜகவுக்கு அளித்த நெத்திகடி தீர்ப்பு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு நீட் பாதிப்பு குறித்த அறிக்கையை இன்று தாக்கல் செய்கிறது ஏ கே ராஜன் தலைமையிலான குழு பெரும்பாலானோர் நீட் தேர்வு வேண்டாம் என்றே கருத்து தெரிவித்துள்ளதாக தகவல் கள்ளக்குறிச்சி அருகே மனைவி மாமியார் அடித்து கொலை கடபாறையால் கொலை செய்துவிட்டு தப்பிய ஆட்டோ ஓட்டுநரை தேடும் போலீஸ் மதுரை மண்டல பாஸ்போர்ட் அலுவலக மூத்த கண்காணிப்பாளர் உள்ளிட்ட மூவர் மீது சிபிஐ வழக்கு பதிவு இலங்கையை சேர்ந்தவர்களுக்கு சட்டவிரோதமாக இந்திய பாஸ்போர்ட் வழங்கிய விவகாரத்தில் நடவடிக்கை நாடு முழுவதும் கொரோனா மூன்றாவது அலை தடுப்பு நடவடிக்கை தீவிரம் நாளை மறுநாள் தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநில முதல்வர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை எடப்பாடியில் முன்னாள் முதலமைச்சர் பெயரில் தொடரும் மணல் திருட்டு நள்ளிரவில் வாகனங்களை சிறைப்பிடித்து போலீசிடம் ஒப்படைத்த கிராம மக்கள் நீட் தேர்வில் புதிய மாற்றங்களை செய்தது தேசிய தேர்வு முகமை விரும்பிய கேள்விகளை மாணவர்கள் தேர்வு செய்ய வாய்ப்பு தமிழ்நாட்டில் 31 மாவட்டங்களில் 100க்கும் கீழ் குறைந்தது தினசரி பாதிப்பு ஈரோடு மதுரை உட்பட 19 மாவட்டங்களில் உயிரிழப்பு இல்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவிப்பு தமிழ்நாட்டிற்கு 1 கோடி தடுப்பூசிகளை சிறப்பு ஒதுக்கீடாக வழங்க வேண்டும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்பு நீலகிரி கோவையில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை தெலுங்கானாவில் வனத்துறைக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்து பயிரிடுவதாக புகார் உழவு பணியை தடுத்ததால் வனத்துறை அதிகாரிகளுடன் பழங்குடியின மக்கள் வாக்குவாதம் நீதிமன்றம் உத்தரவிட்டும் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்காதது ஏன் ஒன்றிய அரசு விளக்கம் அளிக்காவிட்டால் உரிய உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரிக்கை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க